Hi friends, welcome back to JAYAM ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேர்ட்ஸ் டைம். இந்த வீடியோல நம்ம எல்லோ ஷேடட் கானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பறவையை பத்தி தான் பார்க்க போறோம். கானூர் அப்படின்னு சொல்லி கிளி வகைகளை சேர்ந்த பறவைகளை சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல பச்சை கிளிகளை வளர்க்கக்கூடாது, அது இல்லீகல். பச்சை கிளிகள் வளர்க்குறது அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம செயல்படுறதுக்கு சமம். ஸோ இந்த மாதிரி நம்ம கனூர் வகைகளில் உள்ள மித்த கிளிகள் வந்து நம்மளுக்கு இல்லீகல் கிடையாது. இந்த மாதிரி கிளிகளை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நம்ம பச்சை கிளிகள் கூட நம்ம பழகிறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கிளிகள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வேறு வேறு கலர்லையும் வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த கனூர் வகையை சேர்ந்த எல்லோ சைடட் கனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பறவையின் பேர் தான் எல்லோ சைடட் கானூர். இதோட அழகு பார்க்குறதுக்கு கிளி இருக்குல்ல, நம்ம கிளியோட அழகு மாதிரியே இருக்கும். அடுத்ததாக இதோட தலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாம்பல் நிறம் இருக்கும். அடுத்து இதோட மேல் பகுதி ரெக்கை, அதாவது இதோட உடம்பில் மேலே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை வந்து பச்சை நிறத்தில் இருக்கும். அடுத்து இதோட வயிற்று பகுதி, அதாவது இந்த கிளியோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் எல்லோவும் கலந்து ஒரு அழகான காம்பினேஷனில் இருக்கும். அடுத்து இந்த கிளியோட வால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருக்கும். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளியில் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக தூள் கிளப்பும். இந்த கிளி வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் உங்களுக்கு 60-80 கிராம் அளவு தான் அதோட வெயிட்டே இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளி வந்து அதிகபட்சம் 10-11 இன்ச் வரதா இருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு செல்லப்பிராணி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நாய், முயல், பூனை இந்த மாதிரி எந்த ஒரு செல்லப்பிராணியுமே வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த எல்லோ ஷேடட் கானூரை நம்ம தாராளமாக வளர்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் அவ்வளோவா நம்மளுக்கு வராது. அடுத்த விஷயம், இதுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ண வேண்டிய டைமிங் வந்து ரொம்பவே கம்மியான நேரம் தான். இந்த பறவை வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு 1:1 அளவுக்கு உள்ள கேஜ் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த எல்லோ சைடட் கனூர் கேஜில் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஏணியும் ஊஞ்சலும் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏணி ஊஞ்சல் தான் அதுக்கு விளாடுறதுக்கு அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொம்மைகள். இதுவும் இந்த எல்லோ சைடட் கானூரை நம்ம ஹேண்ட் டேம்டாக வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம சாப்பாடு வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கே இவங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இந்த எல்லோ சைடட் கானூரை நம்ம ஹேண்ட் டேர்ம்டாக வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது சூப்பரான ஒரு பெட்டாக செட் ஆயிரும். இது ஃபேமிலியில் எல்லாட்டையுமே ரொம்ப சூப்பராக பழகும், அதுவும் குழந்தைங்கள்ட்ட ரொம்பவே அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும். சிறுசிலருந்தே இந்த கிளிகளுக்கு நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேச சொல்லி தந்தோம் அப்படின்னா இந்த கிளிகளை நம்ம ஈஸியாக பேசுறதுக்கு ட்ரெயின் பண்ணிடலாம். இந்த எல்லோ ஷேடட் கானூருக்கு நம்ம ப்ராப்பராக சிறுசுலேருந்தே டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அது எந்த இடத்துல மோஷன் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலேயே போய் மோஷன் போகிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பேர்ட்ஸை நீங்கள் கேஜில் விடாமல் ஃப்ரீ ஃப்ளையிங்கில் விட்டு உங்கள் கூடையே வச்சு கூட வளர்க்கலாம். இந்த பறவை நீங்கள் வீட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் உங்கள் கூட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும். இந்த எல்லோ சைடட் கானூர் நம்மளை தன்வசப்படுத்துறதுக்காக கூண்டில் தனியாக தொங்கும், அங்கிட்டு இங்கிட்டு ஓடும், நம்மளை நல்லா கிஸ் பண்ணுறாப்புல வந்து நம்மளை கொஞ்சம் அடுத்து ஆரோபிக்ஸ் பண்ணும், டான்ஸ் பண்ணும், பாட்டு பாடும், இந்த மாதிரி பல டெக்னிக் மூலமாக நம்மளை வந்து ரொம்ப நேரமாக அது பக்கம் தன்வசப்படுத்தி வச்சுக்கும். இந்த கிளிகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியாது. இந்த கிளிகளை வச்சு நம்ம குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் கலகலப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ரொம்பவே இன்டெலிஜென்டான ஒரு பேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவ்வளோ நேரம் நம்ம எல்லோ சைடட் கானூரை பெட்டாக வச்சு வளர்க்குறவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இனி நம்ம பிரீடர் சைட் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இந்த எல்லோ சைடட் கானூரை நம்ம தாராளமாக ப்ரீட் பண்ணலாம். இந்த எல்லோ சைடட் கானூர் நம்ம ப்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் இடம் தேவைப்படாது. இந்த கானூர் நம்ம ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 2:2 அளவு உள்ள கேஜ் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மேல் அண்ட் ஃபீமேல் பேர் ஆகிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். கரெக்டாக பேர் ஆகிடுச்சு அப்படின்னா சீசனுக்கு நம்ம ப்ரீட் எடுக்கலாம். இந்த எல்லோ சைடட் கானூர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட்லேருந்து அக்டோபருக்குள்ளே ப்ரீட் ஆகும். அடுத்து இது வந்து கரெக்டாக 1 இயரில் வந்து ப்ரீடிங்க்கு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் ப்ரீட் பண்ணையில் 4-6 முட்டை வரையிடும். கரெக்டாக 22-25 நாள் வர அடகாக்கும்.
அடுத்து இது வந்து சாப்பாடு ரொம்ப அதிக அளவில் எடுத்துக்காது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது போக தேனை, சூரியகாந்தி விதை, நவதானியங்கள், ஊற வச்ச நவதானியங்கள், இந்த மாதிரி நல்லா வெரைட்டியாக வந்து ஃபுட் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து கரெக்டான ப்ரீடிங் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இதுலேருந்து எடுக்க முடியும். அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங். இந்த எல்லோ ஷேடட் கானூர் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிறதாலையும் இதோட ஃப்ரெண்ட்லியான கேரக்டராலையும் பார்க்குற எல்லாருக்கும் இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வளர்த்துற மாட்டோமா அப்படின்ற எண்ணமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட டிமாண்ட் வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் அதிகமாக தான் இருக்கும். இந்த எல்லோ ஷேடட் கானூரை நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்டாக வச்சு வளர்க்க போகிறீங்கனாலும் தாராளமாக வச்சு வளங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல கம்பானியனாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இந்த எல்லோ ஷேடட் கானூரை ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.